டாக்டர் வேண்டாம், அவ சொல்றான்னு நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க யார் சார்? எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? சம்பந்தம் இல்லாமலாம் இல்ல டாக்டர். உங்க முன்னாடி உட்காந்து அபார்ஷன் பண்ணியே தீரணும்னு தகராறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் நான். நோ, இன்னொரு தடவை நீ அந்த மாதிரி பேசாத. நீ என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லாத. ஏமா, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சண்டை போட்டுக்கிற இடமா இது? டாக்டர், எனக்கு ஹஸ்பண்ட் நீங்க யாரும் கிடையாது. நான் சொன்னா செய்யுங்க. டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு தானே இருக்கு, அப்படி எதுவும் ஃபைனல் ஆகலையில. அப்படி இருக்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தான் உன் ஹஸ்பண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. Just shut up and get lost. மேடம், நான் அபார்ஷன் பண்ணியே ஆகணுங்கிற முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். என்னோட முடிவை நான் மாத்திக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏ ஸ்வேதா, நான் மறுபடியும் சொல்றேன், வேண்டாம். ஏய், என்ன பண்ற ஸ்வேதா? என்ன இது? என்ன பண்றீங்கம்மா? இங்க பாரு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்த. நீங்க முறையா அபார்ஷன் பண்ண தயக்கம் காட்டுனீங்கன்னா நானே குத்திட்டு செத்துருவேன். வேண்டாம் ஸ்வேதா, என்ன பண்ற? சொன்னா கேளு, வேண்டாம். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஸ்வேதா, சொன்னா கேளு, வேண்டாம். ஏய், என்ன தொடாத. நீ பக்கத்துல வந்த நான் குத்திப்பேன். ஸ்வேதா, ஸ்வேதா ப்ளீஸ், ஸ்வேதா சொன்னா கேளு. ஸ்வேதா, ஸ்வேதா ப்ளீஸ், ஸ்வேதா இவரை முதல்ல வெளிய கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். சொல்றதை கேளு ஸ்வேதா, வேண்டாம். ஸ்வேதா சார், தயவு செஞ்சு வெளிய போங்க சார். சார், இங்க போமா? சீக்கிரம் கூட்டிட்டு போ. ஸ்வேதா வேண்டாம். என்ன பொண்ணுமா நீ? முதல்ல அதை கீழே போடு. அபார்ஷன் தானே, நான் பண்ணி பத்மா ஆண்டி கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. பாவம், நான் சொன்னதும் ஷாக் ஆகி உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழாம வேற என்ன செய்வாங்க? கண்டிப்பா இந்த பொண்ணு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்க மாட்டா. அவங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? ஆறு மாச குழந்தை, அதை அழிக்கிறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வருது? வரட்டும், அவங்க வந்து புத்தி சொல்லியாவது அவ கேக்குறாளான்னு பாப்போம். என்னாச்சுடா, பேசுனியா? என்ன சொன்னா அவ? அம்மா, நான் சொல்ற எதையுமே காது கொடுத்து கேக்குறதுக்கு தயாரா இல்லம்மா. வேணாம் பண்ணாதேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அந்த டாக்டர் எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. கடைசியில சிஸ்டர்ஸ் எடுத்து வயித்துல வச்சுக்கிட்டு செத்துருவன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாமா. டேய், என்னடா சொல்ற? அவ அப்படி பண்ணதுனால டாக்டர் பயந்துகிட்டு சரி பண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. என்ன வேற ரூமை விட்டு விரட்டிட்டாங்கம்மா. ஏய், என்னடா இது? அவ மிரட்டினா டாக்டர் அப்படியே ஒத்துப்பாங்களா? ஆறு மாச குழந்தைடா, இந்த நேரத்துல அபார்ஷன் பண்றது எவ்வளவு பெரிய ரிஸ்க்? என்னம்மா? மாப்ள, ஸ்வேதா இங்க. அவ இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாப்ள. சொல்லி இருந்தான் வைங்க, அவளை அடிச்சு கைய கால கட்டி போட்டுருப்பேன். ஆமா, பாருங்க, பேசாம இருங்க. சம்பந்தியம்மா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. ஸ்வேதா அபார்ஷன் பண்ற அளவுக்கு நான் விட மாட்டேன். இல்ல சம்பந்தி, இல்ல. இந்த மாதிரி ஒரு எண்ணமே அவளுக்குள்ள வந்திருக்க கூடாது. அவ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிப்பா ஏது பண்ணிப்பான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல டாக்டர் வேற சம்மதிச்சிருக்காங்களாம். அதை கேட்கும் போதுதான் இன்னும் டென்ஷனா இருக்கு. இவ்ளோ படிச்சிருந்தோம் முட்டாளா நடந்துக்கறாளே. ஷோ, நீங்க
டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அவர் ரொம்ப மிரட்டினான் சொல்லி அபார்ஷன் பண்ணிட்டீங்களா? நான் ஹஸ்பண்ட்ங்கிற உரிமையில தானே உங்ககிட்ட வந்து பேசினேன். அபார்ஷன் அவன் மட்டும் வந்து சொன்னா நீங்க எப்படி ஒத்துக்கலாம்? தடுக்கலான்னு சொன்னா என்ன வேற வெளியே அனுப்பிட்டீங்க? என் பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க அபார்ஷன் பண்ணலாம்? நான் இத சும்மா விட மாட்டேன், கோர்ட் கேஸ்னு கண்டிப்பா இழுப்பேன் சார். சிசரை வயித்துல வச்சு மிரட்டினா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? உங்களை மாதிரியே நான் அப்படி பிஹேவ் பண்ணிருந்தா அவ செத்துருப்பா. டாக்டர், அதனால அவ சொன்ன மாதிரியே அபார்ஷன் பண்ணிட்டீங்களா? நாங்க மட்டும் என்ன மிஷினா? மனுஷங்க தானே, ஏதோ ஒரு ஆத்திரத்துல முடிவெடுத்துட்டு வராங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அவங்க விருப்பப்படி மயக்க ஊசி போட்டு அவங்களை அபார்ஷன் பண்றதா நம்ப வச்சிருக்கேன். Thank you டாக்டர், ரொம்ப நன்றி. I'm sorry டாக்டர். மயக்கம் தெளியறதுக்குள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இதோ உடனே கூட்டிட்டு போயிடும் டாக்டர். வண்டியை விட்டு இறங்குடா, வண்டி விட்டு இறங்குடா, வண்டியை விட்டு இறங்குடான்றான். ஏய் இறங்குடான்றான், ஓடிட்டே இருக்கல, இறங்குடா, இறங்குடானோ, இறங்குடா. எதுக்கு அனாவசியமா வண்டியை வலி மறைக்கிறீங்க? டேய் கண்ணு மண்ணு தெரியாம வண்டி எடுத்துட்டு வருவ, உனக்கு என்ன டாடா கட்டி அனுப்புவாங்களா? எங்க நான் பாட்டு வண்டியில ஓரமா வந்துட்டு இருக்கேன், நீங்க தான் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்றீங்க. டேய் யாரா பிரச்சனை பண்ணா? உனக்கு என்னடா மரியாதை? வண்டியை நீ ஒழுங்கா விட்டு வந்தியா? டேய் இத பாரு, வார்த்தைய பார்த்து பேசு. என்ன கை நீட்டி பேசினிருக்க? டேய் யார் இவனுங்க? தெரியல, இரு. இந்த மேல கை வைக்கிற வேலைலாம் வேண்டாம். என்னடா பண்ணுவ? கை நீட்டி பேசுறதுனா யாரா தவளை வார்த்தை பேசிட்டு இருக்கிறது? பார் மரியாதையா பேசு, இந்த மேல கை வைக்கிற வேலை வேண்டாம். அம்மு நீ இங்க இரு. உனக்கு என்னடா மரியாதை? ஏங்க யார் நீ? எதுக்குடா என் மேல கை வைக்கிறீங்க? ஏய் சொல்லீங்களா? ஐயோ மாமா!
ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட ஐஸ்வர்யா கூடவே சந்தோஷமா இருக்கட்டு. அவனை நிம்மதியா இருக்க விடுன்னு சொன்ன. என் பேச்ச கேட்டு அவன் வீட்டிலேயே இருந்திருந்தா அவளுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. டாக்டர் அம்மா, என் பொண்ணு எப்படி இருக்கா? அந்த பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நன்றிமா. தேங்க்ஸ் டாக்டர். இன்னும் நாலஞ்சு நாள்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியது இருக்கும், போய் பாருங்க. ரொம்ப பேசி சிரமம் கொடுத்துடாதீங்க, பார்த்துட்டு உடனே வந்துருங்க. சரிங்கம்மா. சரி டாக்டர். மல்லி, மல்லிமா, மல்லி, மல்லி, வேண்டாம் வேண்டாம் நீ எவ்வளவோ சொல்லியும் முடிவாதம் பிடிச்சி இல்ல. அது இப்ப எங்க கொண்டு விட்டுருக்கு பாத்தியம்மா? நீ நல்ல வாழ வேண்டிய பொண்ணுமா. எப்படி உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? அம்மா, இனிமேலாவது அப்பா பேச்ச கேட்டு நடந்துக்கம்மா. மல்லி, இத்தனை நாள் என்னோட வாழ்க்கையில நீ எத்தனையோ பிரச்சனைய கொடுத்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் மறக்கிற மாதிரி என் புருஷன் சின்ன தம்பியை நீ காப்பாத்திட்ட. இத நான் என் ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன். நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. உன்னோட அன்பு பாசம் எதையும் புரிஞ்சுக்காம இல்லை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ நினைக்கிற மாதிரி அர்த்தத்துல இல்ல. ஆனா நான் அப்படி இருக்கன்னு தெரிஞ்சும் எனக்காக உன் உயிர் கொடுக்கவே துணிஞ்சிட்டல்ல. நீ நல்லா இருக்கணும் மல்லி. அதனால மாமா உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போற வாழ்க்கைய மனசார ஏத்துக்கோ மல்லி.
ஆமா மல்லி, சீக்கிரமே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இருந்தாதான் உன் மாமா இங்க சந்தோஷமா இருப்பாரு. ஆமா மல்லி, நீ எப்படி திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த? பேச மாட்டேங்கிறீங்க. மாமா, உனக்காக நான் உயிரை கொடுக்க வந்தது பெருசு இல்ல மாமா. என்ன அப்படியே வளர்ந்தவனா? ஆனா ஐஸ்வர்யாவுக்காக நீ உசுரை கொடுக்க பார்த்த பாரு. ஐஸ்வர்யாவ எவ்வளவு விரும்புற, காதலிக்கிறேங்கிறத அந்த நிமிஷம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. ஐஸ்வர்யோட வாழ்றதா சரி மாமா. இனிமே நான் வாழ்க்கையில குறுக்க வரமாட்டேன் மாமா. என்ன எதுக்கு நீங்க எல்லாரும் தியாகி மாதிரி பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. உணர்ச்சி எனக்கு கொண்டாடும் போல இருக்கு. உங்க எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுறேன். முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஐஸ்வர்யாவ கொல்ல வந்தது வேற யாரும் இல்ல, அவங்க என்னோட ஆளுங்க தான். அவங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வச்சது நான் தான். நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டேன்னு எனக்கு இப்ப புரியுது. தப்புக்கு தண்டனையா நான் செத்துருக்கணும். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ஆனாலும் தப்புக்கு தண்டனையா நான் அனுபவிச்சுதான் ஆகணும். உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. விடுமல்லி, நீ திருந்திட்டியே அதுவே போதும். நீ ஜெயிலுக்கு போயிட்டா உன் அப்பா, மாமா, உன் பாட்டி இவங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல இருப்பாங்களா? வேண்டாம் மல்லி, நீ மனசு மாறினதே போதும். அதுவும் இல்லாம உனக்கு அவளை பிடிக்காததுக்கு காரணம் அவ மேல இருக்க கோபமோ இல்ல வெறுப்போ இல்ல, என் மேல நீ வச்சிருக்கிற கண்மூடித்தனமான காதல் தான். அது தப்புன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். மல்லி, ஒன்று கிடைக்காதப்ப சரி வேண்டான்னு விடுற மனப்பக்குவம் வேணும். அது இப்போ உனக்கு வந்துருச்சு. நீ குணமானதும் மாமா கூட கிளம்பி ஊருக்கு போ மல்லி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற செய்தி எங்களுக்கெல்லாம் சீக்கிரமா வரணும். என்ன? சரிங்க மாமா. Thank you.
இங்க பாரு செல்லம், எல்லா முடிவுகளையும் தன்னிச்சையா நீயா எடுக்கணும்னு நினைக்கிற பாரு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸ்வேதா, நீ செய்யறது சாதாரண காரியம் இல்லம்மா. ஒரு பொண்ணா பிறந்தவ எந்த விஷயத்துல வேணாலும் மனசாட்சி இல்லாம நடந்துக்கலாம். வயித்துல சுமந்துட்டு இருக்கிற குழந்தைய கலைக்கணும்னு ஒருத்தி கூட நினைக்க மாட்டா. நல்ல வேளை மனசாட்சியோட அந்த டாக்டர் குழந்தைய கலைக்காம விட்டுட்டாங்க. ஸ்வேதா, ஸ்வேதா என்னங்க? மாப்பிள்ளதான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்வேதா, ஸ்வேதா மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள, ஸ்வேதா உள்ளதா இருக்கான், வாங்க. என்னங்க? வாங்க. பத்மா, பொறுமையா இரு, அவசரப்படாத. நீ மனுஷிதான? இந்த மாதிரி வயித்துல வளர குழந்தைய, அதுவும் கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகி போன நிலைமையில அபார்ஷன் பண்ணு போய் நிக்கிறியே, டாக்டர் முன்னாடி கத்தி கூச்சல் போட்டியே, அந்த கேடுகட்ட மனசு உனக்கு எப்படி வந்துச்சு?